வணக்கம். நீங்க ஒரு தமிழ் சினிமாவுக்கு பெருமை சேர்க்கிற ஒரு நபர், வந்து இந்த முறை வந்து ப்ரீ லோங்லோ அண்ட் விருத கௌரவ விருதை வந்து பிரெஞ்ச் அரசாங்கம் மூலம் வேண்டி இன்னும் எங்களுக்கு தமிழருக்கும் தமிழ் சினிமாவுக்கும் இந்திய சினிமாவுக்கும் பெருமை சேர்த்துருக்குறீங்க. இந்த விருதை வந்து ஷார்லி சாப்ளினுக்கு, ஜான் குளோத் கேரியா, சூஃபியா கோப்பலாக்கு எல்லாம் இப்படி பெரிய பெரிய சினிமா ஜாம்பவானுக்கு கொடுத்த விருதை கமலஹாசன் ஆகிய நீங்களும் பெறுறதுல வந்து தமிழராக நாங்கள் பெருமைப்படுறோம். அதுக்கு நன்றியை செலுத்தி கொள்கிறோம். இந்த விருது கிடைக்கிறத எடுத்ததை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதற்கு எனக்கு தகுதி இருக்கிறதா என்பதை பற்றியெல்லாம் இப்போ நான் யோசிக்கவே இல்லை. கிடைத்ததற்கான நன்றியை சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது. என்னுடைய மென்டார் என்று சொல்வார்கள், என்னுடைய ஆசான் திரு அனந்து அவர்கள் அடிக்கடி சொல்ல கேட்ட பெயர் இந்த பெயர். அவர்களை பற்றி அவருடைய தியாகங்கள், முயற்சிகள், அதனால் தழைத்த பிரெஞ்சு சினிமா பற்றியும் என்னிடம் பலமுறை சொல்லியிருக்கிறார்கள். அதுபோன்ற ஒரு ஆள் நமக்கு இந்தியாவுக்கு கிடைக்க வேண்டும் என்ற எங்கள் தவத்தின் வரமாக கிடைத்தவர் தான் பி கே நாயர் அவர்கள். அவர் எங்கள் இந்திய சினிமாவின் 12,000 பிரதிகளை காப்பாற்றியிருக்கிறார். அது ஒரு தனிப்பெரும் சாதனை. அதற்கெல்லாம் மூல வித்தாக ஒரு ஆதார நாயகனாக திகழ்பவர் ஆன்றி லாங்லோ. இத்தகைய ஒரு சரித்திர நாயகனை பற்றி கேள்விப்பட்டு கொண்டிருந்த நான் இவ்வளவு அருகி நெருங்கி அளவலாகும் ஒரு வாய்ப்பு அந்த அந்த சரித்திரத்துடன் தொடு தூரத்தில் சென்று பார்க்கும் வாய்ப்பு எனக்கு கிடைக்கும் என்று நான் நினைக்கவில்லை. கிடைத்ததை பற்றி மிகவும் மகிழ்ச்சி. நான் இனி இதுவரை செய்ததற்காக கிடைத்ததாக நான் நினைக்கவில்லை. இனி இதற்காக நான் செய்ய வேண்டியது நிறைய இருப்பதாக நான் நினைக்கிறேன். அடுத்தது இன்னொரு பெருமையான விஷயம்னு சொன்னால், பிரெஞ்சு கவர்மெண்ட் தமிழ் நடிகரை கௌரவிக்கிறது இது முதல் தரம் இல்லை. இது நீங்கள் இரண்டாவது ஆள். வந்து உங்களுக்கு மூத்த கலைஞராக இருந்த நடிகர் திலகம், சிவாஜி கணேசனுக்கு அப்புறம் உங்களை பிரெஞ்சு கவர்மெண்ட் அரசாங்கம் பெரு கௌரவிச்சிருக்குது. இல்லை, அது அது இன்னும் பெரிய கௌரவம், செவாலியர் கௌரவம். பட் எனக்கு இது வந்து வேறு ஒரு பட்டியலில் வருகிறது. ஏன்னா செவாலியர் அவார்டு வந்து பல தமிழர்களுக்கு கிடைத்திருக்கிறது. அதுவும் தமிழ் சினிமாவை சார்ந்த ஒருவருக்கு இதுதான் முதல் முறை என்று சொன்னார்கள். அது ஒரு பெருமை. பல கலைஞர்களின் சார்பில் தான் நான் இதை ஏற்றுக்கொள்கிறேன். இந்த பட்டியலில் எனக்கு முன்னால் இருக்கும் பெயர்களை பார்க்கும்போது பிரமிப்பாகத்தான் இருக்கிறது. ரொமான் பொலான்ஸ்கி, எனது மூத்த நண்பர் ஜான் கிளாட் கரியார், ரொமான் பொலான்ஸ்கி, கொப்போலா என்று அந்த வரிசையை பார்க்கும் பொழுது வியப்பாக இருக்கிறது. அந்த வரிசையில் எனக்கும் இடம் கிடைத்திருப்பது மிகவும் ஒரு உன்னத பரிசாக நான் நினைக்கிறேன். உங்களோட பேரும் இடம் பெறாது தமிழராக எங்களுக்கு ஒரு பெருமை சித்தத்துக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். வந்து அடுத்ததாக வந்து உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாம் இருக்கிறோம். வந்து ஃப்ரெஞ்சு கவர்மெண்ட்டை பற்றி நினைக்கிறீங்க? இப்போ ஏதாவது ஃப்ரெஞ்சு சினிமா வந்து உங்களில் ஏதாவது தாக்கம் ஏற்படுத்தினதாக? கண்டிப்பாக என்னுடைய சினிமாக்களில் ஃப்ரெஞ்சு சினிமாவின் தாக்கமும் இருக்கிறது. எல்லோரும் அமெரிக்கன் சினிமாவின் தாக்கம் தான் இந்தியாவில் அதிகம். என்னுடைய சினிமாவில் யூரோப், ஐரோப்பிய சினிமா, முக்கியமாக ஃப்ரெஞ்சு ஆங்கில சினிமாக்கள். ஆங்கில சினிமாக்கள் என்னும்போது ஹாலிவுட்டில் செய்யப்படாத ஆங்கில சினிமாக்கள் என்னை மிகவும் பாதித்திருக்கிறது. அதன் சார்பும் அதன் பாதிப்பும் என் படங்களில் தென்படும். நீங்கள் உங்களுக்கு இலக்கியம் மிகவும் பிடிக்கும் என்று நாங்கள் அறிந்த ஒரு விஷயம் வந்து அது அந்த விதத்தில் ஃப்ரெஞ்சு இலக்கியம் உங்களுக்கு எந்த எவ்வாறு ஃப்ரெஞ்சு இலக்கியம் நீங்கள் வந்து எங்கள் என்னுடைய சாதாரண சிறுகதைகள் சிறு படங்களில் கூட பாதிப்பு இருக்கிறது. விக்டர் ஹியூகோவின் லே மிஸ்ராபு, மகாநதியில் தெரியும், இப்படி பல படங்கள் ஃப்ரெஞ்சு படங்களின். அதை வந்து ஃப்ரான்ஸில் வந்து நீங்கள் ஃப்ரான்ஸுக்கு வர்றது முதல் தடவை அல்ல. உங்களை இரண்டு இந்தியாவையும் ஃப்ரான்ஸையும் ஒப்பிட முடியுமா? அதாவது சுதந்திர கருத்து சுதந்திரத்தில் வந்து இங்கே வந்து நாங்கள் ஒரு படம் எடுக்கிற வேண்டாம், ஒன்றுக்குமே தடை இல்லை, இதுவும் எந்த விஷயத்தையும் நாங்கள் அந்த அதற்கு அதை நோக்கி நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது
அந்த சர்டிஃபிகேஷன் போர்டு என்று சொல்லப்படும் பழைய சென்சார் போர்டாக இருந்த அந்த போர்டில் பெருமாற்றங்களை ஏற்படுத்தும் ஒரு புரட்சி கமிட்டி என்றே சொல்லலாம். அந்த கமிட்டியில் நானும் இருக்கிறேன். நல்ல சினிமாக்கள் வெளிவதற்கும் சுதந்திரமான பேச்சு வெளிப்படுவதற்கும் எல்லா வசதிகளையும் செய்து தர வேண்டிய கடமை இந்த கமிட்டிக்கு இருக்கிறது என்று நினைத்து கொண்டு, கத்திரி என்ற பேச்சுக்கே இடமில்லாமல் சினிமாக்கள் சுதந்திரமாக அதன் தரத்திற்கேற்ப சர்டிஃபிகேட் கொடுப்பது மட்டுமே அந்த போர்டின் வேலையாக இருக்க வேண்டும் என்பதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி புதிய சட்டங்கள் இயற்றுவதற்கான எங்கள் கருத்துக்களை அரசாங்கத்திற்கு தெரிவித்து வருகிறோம். இந்த வாரம்தான் 63வது தேசிய விருது பட்டி அறிவிக்கப்பட்டது. அதில் உங்களுடைய ஆசானாகிய இளையராஜா அவர்களுக்கும் ஒரு விருது விளைந்திருக்கு. அதை பற்றி என்ன கருத்து? இளையராஜாவுக்கு கிடைப்பதில் ஒன்றும் ஆச்சரியமே இல்லை. மற்றவர்களுக்கு கிடைத்திருப்பதற்கு வாழ்த்துக்கள். இளையராஜாவுக்கு இந்த வருடம் ஏன் கிடைக்கவில்லை என்று தான் கேட்க வேண்டுமே தவிர, அவருக்கு அந்த சந்தர்ப்பத்தை நல்ல இயக்குநர்களும் நல்ல காட்சி அமைப்புகளும் ஏற்படுத்தி தரவில்லை என்று தான் சொல்ல வேண்டும். ஒரு நல்ல நடிகன் ஒரு வருடம் நல்ல நடிகனாக இல்லாமல் போவதில்லை. அந்த வருடம் அந்த நடிப்பை வெளிப்படுவதற்கு வாய்ப்பு இல்லாமல் போனது தான் தவிர, நல்ல நடிகர்கள் என்றுமே நல்ல நடிகர்கள் தான், நல்ல கலைஞர்கள் என்றுமே நல்ல கலைஞர்கள். நீங்கள் ஒரு தொழில்நுட்பத்தில் ஆர்வலாக ஆர்வமாக இருக்கிற ஒரு நடிகர் என்று தெரியும் உங்களுக்கு. அந்த விதத்தில் வந்து தொழில்நுட்பம் வந்து இலவாக வந்த மூலம் எல்லாரும் படம் எடுக்கக்கூடியது மாதிரி இருக்கு. அது சினிமாவுக்கு நல்லதா வந்ததா இருக்கும்? நல்லது தான். அதாவது மக்கள் கையில் ஒரு சக்தி சென்றடையும் பொழுது அது பன்மடங்காகிறது. அது சில பேரே செய்யக்கூடிய உயர்கொடி விளையாட்டாக வரும்பொழுது அது ஒரு குறிப்பிட்ட மனிதரைத்தான் போய் சேரும், குறிப்பிட்ட குழுவைத்தான் போய் சேரும். இது பலரின் கையில் கிடைக்கும் பொழுது, பேனா எல்லார் கையிலும், பேனாவும் பேப்பரும் பிரிண்டிங் ப்ரெஸ்ஸும் எல்லாருக்கும் வாய்த்த பொழுது, எந்த விதத்திலும் இலக்கியமோ மனித எண்ணமோ தாழ்ந்து போகவில்லை, மேம்பட்டது என்பதுதான் சரித்திரம். அதுவே தான் சினிமாவிலும் நிகழும். சினிமாவிலும் அகல நீளம் அதிகரிக்கும். அடுத்தது வந்து அந்த தொழில்நுட்பம் கருவியில் வந்து இப்போது புலம்பெயர்ந்து வாழுகின்ற என் போன்ற ஈழத்தமிழர்கள் கைகளிலும் கிடைத்திருக்கின்றது. அதை வந்து நாங்கள் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று நிற்கின்ற சரித்திரத்தை யார் சொல்லுகிறார்கள் என்பது ஒரு முக்கியமான கருத்து. அதுவும் நிஜ சரித்திரம் என்பது வெற்றியாளர்கள் சொல்வது மட்டுமல்ல, அந்த விதத்தில் இதுவரை நிகழ்ந்த சரித்திரம் எல்லாம் வென்றவர்கள் சொன்ன சரித்திரமாகவே இருக்கிறது. இன்று புலம்பெயர்ந்த தமிழர்கள் சொல்லப்போகும் சரித்திரம் நிஜ சரித்திரமாக இருக்கும். அதை நீங்கள் இடக்கரடக்கல் இல்லாமல் ஒருபுறம் சாய்ந்து விடாமல் திராசு பிடித்தது போல் வரும் தமிழர்க்கும் உலகிற்கும் சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது. அந்த கடமையை நாங்கள் இப்போது சரியாக செய்துகிறோமா என்றது உங்களுக்கு? இப்பொழுதுதான் செய்ய வேண்டும், உடனே செய்ய ஆரம்பிக்க வேண்டும். இல்லை என்றால் சரித்திரம் மறந்து போகும். அது மறந்து போகக்கூடிய விஷயமே இல்லை. இப்போவே நம்ம இங்கே ஹிட்லர் ஏற்படுத்திய கொடுமைகள் எல்லாம் மறந்து விட்டது. அதை ஞாபகப்படுத்த வேண்டியது என்ன, எந்த விதத்தில் மீண்டும் மீண்டும் பாவம் ஜெர்மானியர்களை, அது ஜெர்மானியர்களை குறிப்பிடுவதாக அல்ல, தலை தோளில் நிற்காத தலைவர்களை பற்றி குறிப்பிடுவதா? அந்த சரித்திரங்களை நீங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறீர்கள். அது அரசியலாகாது. நம்முடைய ஒரு இனத்தின் ஜாதகமாகும். புலம்பெயர் நாட்டிலிருந்து இருந்து கொண்டே தமிழ் சினிமாவை வளர்க்கறதுக்கு நாங்கள் என்ன எதிர்பார்க்க செய்ய வேண்டும்? நல்ல தமிழ் சினிமாவை எடுப்பதற்கான முயற்சிகளையும் வித்தியாசமாக ஒரு வெறும் கோடம்பாக்கம் சினிமாவின் பிரதிபலிப்பாக நீங்கள் மாறிவிடாமல் இது ஒரு தனி இயக்கமாக இருக்க வேண்டும். அதுவும் நல்ல சினிமாவின், பிரெஞ்சு சினிமாவின் தோளோடு தோல் உரசும் பெருவாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். உங்கள் அந்த கோடம்பாக்கம் சினிமாவை பார்த்து வியர்த்தலாகாது நீங்கள் என்பதுதான் என்னுடைய
அது அது உங்களுடைய குருகுல வாசமாக இருக்க தேவையில்லை. அதை விட ஆண்ட ஒரு வானம் உங்கள் முன்னால் இருக்கிறது. கொஞ்சம் உங்களை பற்றி ஒரு சின்ன மண்ணு கேள்வி கேட்பேன். உங்களை முதல் தரம் கேட்டிருக்க மாட்டோம், அடிக்கடி கேட்குற கேள்வியாக தான் இருக்கும். வந்து எப்போ நீங்கள் மணிரத்னம் சாரோட படம் செய்வீங்க? நீங்கள் 10 வருஷம் முன்ன ஒரு பேட்டியில் சொன்னீங்க, நல்ல கதைக்காக காத்துக்கும். இல்லை இப்போ இனிமேல் அது எப்போ நடக்குன்னு தெரியல. அந்த பிரச்சனை இல்லாமல் நல்ல நடிகர்கள் அவருக்கும் கிடைக்க ஆரம்பித்திருக்கிறார்கள், நல்ல கதைகள் எனக்கும் கிடைக்க ஆரம்பித்திருக்கிறது. நானும் இயக்கி கொண்டிருக்கிறேன், அவரும் இயக்கி கொண்டிருக்கிறார். இரட்டிப்பு படங்களாக வரட்டுமே, அவர் ஒரு பக்கம் இயக்க நான் ஒரு பக்கம் இயக்க, அப்படி இருக்கட்டும். ஏனென்றால் அது இணைந்தால் தான் நல்ல படம் என்று இல்லை. அவரும் நான் இல்லாமல் நல்ல படங்கள் செய்திருக்கிறார், அவர் இல்லாமல் நானும் பல நல்ல படங்கள் செய்திருக்கிறேன். இணையும் காலம் வரும்போது இணைந்து செயல்படுவோம். அடுத்தது வந்து அடுத்த சூப்பர் ஸ்டாரோட நீங்கள் முனையறதுக்கு சந்தர்ப்பம் இருக்கிறதா? நான் ஒரு விளையாட்டாக சொல்வேன், நானும் ரஜினியும் சம்பளத்தை வாங்கி கொண்ட பட்சத்தில், படம் செய்வதாக ஒத்துக்கொண்டு சம்பளத்தை வாங்கி கொண்ட பட்சத்தில் படம் எடுக்க காசு மிஞ்சாது. அதனால் அந்த ஒரு காரணத்தினால் தான் நாங்கள் இருவரும் நடிக்காமல் இருக்கிறோம். அதனால் தான் நாங்கள் இருவரும் தனித்தனியாக பிரிந்ததற்கு காரணம் அதுதான். ஒரு சம்பளத்தை பிரித்து கொடுத்து கொண்டிருந்தார்கள், அதை முழுமையாக வாங்கிக் கொள்ளும் போது இப்போ மறுபடியும் சேரும் போது அதே பிரச்சனைகள் இருக்கும். மற்றது உங்களோட கனவு படம் மருத நாயகம், நாங்கள் எதிர்பார்க்க தமிழ் சினிமாவில் எதிர்பார்க்குற ஒரு மிகவும் எதிர்பார்க்கக்கூடிய படம். இப்பொழுது ஒரு சிங்கிள் ரிலீஸ் பண்ணி அதில் ஆர்வத்தை இன்னும் கூட்டியிருக்கிறீர்கள், அதை பற்றி ஏதாவது ஒரு தகவல் சொல்ல முடியும்? பேசி கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது, சட்டென்று பலருக்கும் அதன் பால் ஆர்வம் வந்திருக்கிறது. பிரான்சிலும் அமெரிக்காவிலும் அதை பற்றி பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். எங்கு கொண்டு சேர்க்கிறது என்று பார்ப்போம். இதுவரை பொறுமையாக இருந்த எனக்கு இன்னும் சற்று பொறுமை காப்பதில் பெரிய விஷயம் அல்ல. அடுத்ததாக உங்களோட அடுத்த படம் என்னவாக இருக்கும் வந்து? அடுத்த படம் ஒரு நகைச்சுவை த்ரில்லர். அது என் மகள் திரு ஸ்ருதி அவர்களுடன் நான் நடிக்கும் முதல் படமாக இருக்கும். இது எங்களில் கேட்ட கேள்வி, எப்போ நீங்கள் படம் ஸ்ருதிகாசன் படம் செய்ய போறீங்கன்னு கேட்டீங்க, அதுக்கு நீங்களே அதுக்கு பதில் தந்து விட்டீர்கள். அடுத்ததாக ஒரே ஒரு கடைசி கேள்வி, இந்த பிரான்ஸ் மக்களுக்கும் அதாவது பிரான்ஸில் வாழ்கிற அனைத்து தமிழ் மக்களும் அந்த சினிமா விரும்பி பார்க்குறதுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க நீங்கள் வந்து? அதாவது நீங்கள் அதாவது நல்ல நினைவுகள், ரெமினிசன்ஸ் என்று சொல்வார்கள், அதன் வாயிலாக பழைய சினிமா தமிழ் சினிமா என்று ஆர்வமாக நல்லதோ கெட்டதோ பார்த்து முடித்து விடுகிறீர்கள். நல்ல சினிமா இது என்று தரம் பிரித்து சொல்ல வேண்டிய கடமை, நல்ல சினிமாவை நாடி பார்க்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கிறது. எல்லாம் வர்றதெல்லாம் இப்போ பசித்தவர் கையில் கிடைத்த மாதிரி எல்லா சினிமாவையும் ஏற்று பார்க்கும்போது நல்ல சினிமாவுக்கு தனி மரியாதை தரம் மறந்து விடக்கூடாது என்பது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள்.